யோசபாத் ராஜாவினிடத்தில் சிலர் பேசின போது அவன் பயந்து, ஓகே பயம் வந்துருச்சு, இது வரைக்கும் நீங்களும் பயந்துட்டீங்க, நானும் பயப்படுறேன், ஓகே பயம் வந்தாலும் அதற்கப்புறம் நம்ம என்ன செய்யறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த யோசபாத் ஒரு நல்ல காரியம் செஞ்சார், அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு பல நேரங்களில் நமக்குள்ள பயம் வரும்போது அந்த பயத்தையே வச்சு தியானிக்கிறோம், அந்த பயத்திலேயே ஊறி போய் கிடக்கிறோம், அந்த பயத்தையே மெடிடேட் பண்ணி இன்னும் நிறையா எக்ஸ்ட்ரா தாட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணி அந்த பயத்தை போய் இன்னொருத்தங்கள்ட்ட பேசி அங்கே நாலு பேட் நியூஸை வாங்கிட்டு வந்து பயத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த யோசபாத் ராஜா என்ன செய்தார் தெரியுமா? பயந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யோசபாத் பயந்த உடனே தேவனை தேடுகிறார். எவ்வளோ ஒரு நல்ல அனுபவம் இல்லை? இன்னைக்கு நீங்கள் பயந்தா என்ன பண்ணுறீங்க? வியாதியை குறித்த பயமோ, தோல்வி பயமோ, பொருளாதாரத்தை குறித்த பயமோ, மரண பயமோ வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பயந்து உட்கார்றீங்களா? அதை பற்றி ரொம்ப நினைக்கிறீங்களா? இல்லை பயந்து போய் பேசுகிறீங்களா? பதட்டப்படுறீங்களா? இல்லை கத்தரை தேடுறீங்களா? யோசபாத்திட்டிருந்து கற்றுக்குவாங்க, பயப்படும் போதெல்லாம் கத்தரை தேடுங்கள். கம் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், தேவனுக்கு முன்பாக வாருங்கள். வென் எவர் யூ ஆர் அஃப்ரைடு, நீங்கள் பயப்படும் போதெல்லாம் அவரிடத்தில் வாருங்கள். குழந்தைங்க பாருங்கள், எதையாவது பார்த்து பயந்துருச்சுன்னா உடனே அப்பா எங்கன்னு தான் ஓடுது, அம்மா எங்கன்னு தான் ஓடுது, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வராங்க. குழந்தைங்க பயந்தா தனியாக இருக்கிறதுல ஓடுது அப்பா அம்மாட்ட. நீங்கள் யார்கிட்ட ஓடுறீங்க? யூ ஹாவ் அ ஃபாதர், உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். பயப்படும் போதெல்லாம் அவரிடத்தில் வாருங்கள். கம் டு த ஃபாதர். அவருடைய அரவணைப்பில் உங்களுக்கு விசுவாசம் எழும்பும், அவருடைய அரவணைப்பில் உங்களுக்கு நம்பிக்கை எழும்பும், அவருடைய அரவணைப்பில் நீங்கள் பலப்படுவீர்கள். அவரிடத்தில் ஓடி வாருங்கள். பயப்படும்போது கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யோசபாத் கர்த்தரை தேடுகிறார்.